வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின்படி 12ஆம் வகுப்புக்கான அந்த ரிசல்ட் தேதி 5ஆம் தேதி வழங்கப்படுவதாக இருந்தது. 7ஆம் தேதி போட்டித் தேர்வு நடைபெறுகின்ற காரணத்தினால் இந்த ரிசல்ட் வந்து அந்த மாணவ செல்வங்கள் வந்து எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது என்பதற்காக அதை 8ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் வெளியிட இருக்கிறதாக இன்றைக்கு செய்திக்குறிப்பு நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நேற்று நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை பற்றி குறிப்பாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எப்படிப்பட்டது 2016லேருந்து 2021 வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கின்றது என்பதை ஏதோ ஒரு கட்சி நாளேடு சொல்லவில்லை, அரசியல் நாளேடு சொல்லவில்லை, ஒரு சிஏஜி ரிப்போர்ட். அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தை முன்னிட்டு சொல்லப்படுகின்ற அந்த ரிப்போர்ட் வந்து வழங்கியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நேற்று நான் அண்ணனர்களுடைய அந்த பேட்டியை உங்கள் வாயிலாக நான் முழுமையாக நான் பார்த்தேன். அதில் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமாகவும் ரூரல் டெவலப்மெண்ட் ஆர்டி டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாகவும் இருக்கின்ற அந்த செய்தியை கொஞ்சம் உன்னிப்பாக நான் பார்த்தேன். பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்பொழுது நாம் என்னென்ன முன்னெடுப்புகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள்லாம் நன்கு அறிந்தவர்கள். 2016-21 ஆண்டில் எந்த அளவுக்கு அரசு பள்ளியில் செல்கின்ற மாணவருடைய சதவீதம் குறைந்தது, குறிப்பாக அது ஹைஸ்கூல் என்று சொன்னால் ஒரு 11%, ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று சொன்னால் ஒரு 14%, ஆல்மோஸ்ட் ஒரு 3% மேலாக தனியார் பள்ளியை நோக்கி சென்றிருக்கிறது என்கின்றதை அந்த சிஏஜி ரிப்போர்ட் சொல்லியிருக்கின்றது. எந்த பள்ளியில் வேணாலும் சேரட்டும், நாங்கள் ஒன்றும் தனியார் பள்ளிக்கு வந்து நாங்கள் வந்து அகெயின்ஸ்டானவர்கள் கிடையாது. நாங்கள் மாணவர்கள் படிக்கின்ற வயது என்று வரும்பொழுது அவர்கள் கல்வியில் சேர வேண்டும், பள்ளிக்கூடத்தில் சேர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அரசு பள்ளியில் சேர வேண்டும் என்று சொல்வதற்கானும் அதுக்காக அதிகப்படியாக சலுகைகளை இன்றைக்கு வழங்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக நம்முடைய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படிப்பட்ட ஒரு வீண் செலவுகளை அவர்கள் செய்தார்கள் என்பதை சிஏஜி ரிப்போர்ட் பட்டியலிட்டு சொல்லும் பொழுது மறந்திருக்க மாட்டீர்கள், நம்முடைய முதல் கூட்டத்தொடரிலே முதல் மானிய கோரிக்கை நான் பேசும்பொழுது 13 கோடி ரூபாய் புத்தக பயிலிருக்கின்ற புகைப்படத்தை மாற்றுவதற்கு செலவாகும் என்று சொன்னபோது மாண்பு முதலமைச்சர் அதை வீணாக அப்படி செலவு செய்ய வேண்டாம், அது பழைய முதலமைச்சருடைய புகைப்படமே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த 2 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நம்மளோட என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபஸ்ட்டு ஒரு 7 லட்சம், அதுக்கப்புறம் ஒரு 4 லட்சம் மணி, கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் பேர் மாணவ செல்வங்கள் இன்றைக்கு அரசு பள்ளி தேடி வருகை தந்திருக்கிறதாக இருந்தாலும் இப்படி பல்வேறு விஷயங்களை எங்களால் பெருமையோடு அதை கம்பேர் பண்ணும்போது எங்களால் சொல்ல முடியும். குறிப்பாக நான் மிகவும் ஒரு வேதனையோடு சொல்லக்கூடிய விஷயம் என்பது இந்த ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் நடந்தது என்ன. இங்கே வருவதற்கு முன்பாக நம்முடைய துறையினுடைய அமைச்சர் அண்ணனருடனும் அதே போன்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சரோடும் அனுமதி பெற்று தான் இன்றைக்கு உங்களை நான் சந்திக்க வருகை தந்திருக்கின்றேன். 2016லேருந்து 2021 வரைக்கும் ஒன்றிய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டது more than 5 lakhs வீடுகள் கட்ட வேண்டும் என்று அனுமதிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.8 லட்சம் வீடுகள் தான் இவர்கள் கட்டியிருக்கின்றார்கள். அந்த 2.8 லட்சம் வீடுகள் இவர்கள் கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது முறையான அப்டேட் இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்த திட்டம் சென்று கொண்டிருக்கின்றது, இதற்கு இப்போது என்னென்ன நிலையில் அது இருக்கின்றது, எப்படிப்பட்டவர்கள்லாம் நாங்கள் தகுதியானவர்களாக நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கின்றோம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே முறையாக அங்கே அப்டேட் பண்ணாதனால கிட்டத்தட்ட ஒன்றிய அரசாங்கத்திலும் நமக்கு வர வேண்டிய 1115 கோடி ரூபாய் இது 1515 கோடி ரூபாய் இது வராமலே போய்விட்டது. அவங்க நிறுத்தி வச்சுட்டாங்க அதை. ஏன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.18 கோடி ரூபாய் செலவீடு வந்து தேவையற்ற செலவாக இவர்கள் செய்திருக்கிறார் என்பதை சிஏஜி ரிப்போர்ட் சொல்கின்றது. இதில் குறிப்பாக வேதனைக்குரியது என்று நான் சொல்வதற்கு காரணம் SC ST பிரிவை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு வழங்க வேண்டிய முறையாக வழங்க வேண்டிய அந்த வீடுகள் வழங்கப்படாமல் இருக்கின்றது. இது அந்த மக்களை அந்த சமுதாய மக்களை வந்து இவர்கள் எந்த அளவுக்கு வஞ்சித்திருக்கிறார்கள் என்பதை என்னால் சொல்ல முடியும். 60% இலக்கு என்பது அவர்களுக்கு வழங்க வேண்டும், ஆனால் அதை வழங்காமல் உதாரணத்திற்கு அந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், நாகை மாவட்டத்தில் இருக்கின்ற கொர்க்கை அப்படிங்கிற ஒன்றியத்தில் அம்மாசி அப்படின்னு ஒரு பயனாளி, அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இன்னும் இருக்கார். அவர் வந்து ஒரு எஸ்சி வகுப்பை சார்ந்தவர், ஆனால் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த வீட்டை BC வகுப்பை சார்ந்திருக்கின்ற செந்தில்குமார் அப்படிங்கிறதுக்கு வழங்கியிருக்கிறார்கள்.
இது இன்னொரு வேதனை அது ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கின்றது ஒரு விஷயம் அது என்னவென்று சொன்னால் இந்த மேப்பிங் பண்றாங்க எப்படி ஒவ்வொரு பயனாளிக்கும் இந்த வீடு இந்த வழங்கப்பட்டிருக்க இந்த பயனாளோட வீடு எங்க இருக்கு இந்த மேப்பிங் பாத்தீங்கன்னா திருச்சியை சார்ந்தவங்க வீடு எங்க மேப்பிங் காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோவை காட்டுது கடலூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பயனாளோட வீடு எங்கன்னு காட்டிங்கன்னா பே ஆஃப் பெங்காலை காட்டுகிறது இப்படி ஒவ்வொரு விதத்திலும் பார்த்தீங்கன்னா மிகவும் அலட்சியமாக இந்த திட்டத்தை அவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள் என்பதை தெள்ள தெளிவாக கிட்டத்தட்ட 3354 வீடுகள் இது போன்று முறைகேடாக கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் மேற்பட்டிருக்கின்ற தொகை முறைகேடாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இது ரொம்ப அழகாக எடுத்து சொல்கின்றது 2021 நவம்பர் மாதத்திலிருந்து இந்த வருடம் மார்ச் மாதம் வரைக்கும் நம்முடைய அரசாங்கம் வந்த பிறகு நாம் அவர்களிடம் வாங்க வெரி ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரினா அவங்க மென்ஷன் பண்ணாங்க சிஏஜி ரிப்போர்ட்டில் 2492 கோடி ரூபாய் நாம் பெற்றிருக்கின்றோம் ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வீடு கட்டுவதற்கென்று நாம் பெற்றிருக்கின்றோம் ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் மீதும் நம்முடைய தமிழக அரசு மீதும் வைத்திருக்கிற நம்பிக்கை என்னென்ன திட்டங்களை இவர்கள் எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறார்கள் அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் எடுக்கிறார்கள் உதாரணத்திற்கு இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முறைகேடாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற வீடு என்று இப்போ சொன்னபோது அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரு 6 பேர் நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் மாண்பமை பொருந்தி இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி இதற்கு தனியாக ஒரு குழு அமைக்கப்பட்டு இவர்கள் இந்த பயனாளிகள் முறையாக இவர்களை கையாண்டிருக்கின்றனர் முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கான இந்த பணியில் இன்றைக்கி நான் இறங்கிட்டு இருக்கேன் அதில் தவறு இருந்தால் கடந்த ஆட்சியில் நடந்த அந்த தவறு இருந்தால் மேலும் அது சம்மந்தப்பட்டிருக்கிற அதிகார மீது நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதியோடு இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் விளங்கி கொண்டிருக்கின்றார் இப்படி தொடர்ந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி பல்வேறு முறைகேடுகளை செய்திருக்கின்றது கடந்த கால ஆட்சி ஒரு நிர்வாகம் எப்படி நடைபெறக்கூடாது என்பதற்கு கடந்த 2016-2021 அந்த சிஏஜி ரிப்போர்ட் ஒவ்வொரு விதத்திலும் இன்றைக்கு எடுத்து சொல்கின்றது ஒரு நிர்வாகம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த 2 வருடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம்ங்கிற போது 2492 கோடி ரூபாய் ஒரு திட்டத்துக்கு இது ஒரு பான சுவத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வது கூட ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து நான் பேசுகிறேன் நான் இன்றைக்கு எங்களை நம்பி இந்த அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் இவ்வளோ அமௌண்ட் எங்களுக்கு வந்து இன்றைக்கி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை வைத்து கொண்டு இன்றைக்கி முறையாக இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கி நாம் ஒவ்வொரு திட்டத்தையும் நாம் தீட்டி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக அந்த ஆதி திராவிடர்கள் என்று வரும்பொழுது சட்டமன்றத்திலே இதை நான் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது என்று சொன்னாலும் அந்த நேரம் பார்த்து நம்முடைய எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் வெளிநடப்பு செய்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு ஆதி திராவிட நலத்துறை சார்ந்திருக்கின்ற ஒரு மானியம் நடைபெறுகிறது என்று சொன்னால் முத்தரமங்கிற கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய மாண்புக்கு அமைச்சர் அவர்களாக நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் சரி முழுமையாக அரங்கத்தில் அமர்ந்து சட்டமன்றத்தில் அமர்ந்து அந்த ஒவ்வொரு விவாதத்தையும் அதே போன்ற அமைச்சருடைய பதிலுடன் கேட்பது வழக்கம் ஆனால் அன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பு செய்த பிறகு அடுத்த நாள் அதை பற்றி பேசும் பொழுது நீங்கள் இந்த துறையை புறக்கணித்து விட்டீர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் அதுக்காக கூச்சலையும் குழப்பத்தையும் விளைவித்தார் நாங்கள் வந்து துறையை நாங்கள் வந்து புறக்கணிக்கவில்லை எங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்து விட்டு தான் நாங்கள் சென்றோம் என்று சொல்கிறார்கள் அவர்களும் கேட்கறது ஒன்றே ஒன்று ஒரு வாதம் வைக்கிறீர்கள் என்ன தேவை என்பதை சொல்லுகிறீர்கள் அந்த சமுதாய மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு மினிஸ்டர் பேச எழுதும் பொழுது அவர்களை அவமானப்படுத்தும் போது எழுந்து வெளியே செல்வது வந்து எந்த விதத்தில் நியாயம் சரி அது உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு விதமாக கூட அது இருக்கலாம் என்று தான் நான் நினைத்தேன் ஆனால் இந்த ஆர்டி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக அந்த எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு அந்த பயனாளிகளாக இருக்க வேண்டியவர்களுக்கு உரிய அந்த வீடுகளை வழங்காமல் அதை மற்ற வகுப்பினருக்கு நீங்கள் செலுத்தும் பொழுது அந்த 60% இலக்கை கூட நீங்கள் எட்டாமல் இருந்தது பொழுது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாகத்தான் இருக்கின்றது எந்த இயக்கம் திராவிடம் என்கின்ற எழுத்தை பயன்படுத்துகின்றது எந்த இயக்கமாக இருந்தாலும் அவருடைய அடிப்படை கொள்கையே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் பெண்களுடைய விடுதலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த இயக்கமே தொடங்கப்படுகின்றது ஆனால் அதுக்கே நீங்கள் இப்படி அது போன்ற ஒரு கொள்கையிலே நீங்கள் கை வைத்திருக்கீர்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளபடி அது வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அந்த விஷயத்தை நான் பார்க்கின்றேன் இதை என்னுடைய உணர்வுகளை நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையைத்தான் இன்றைக்கு உங்களை எல்லாம் வரவழைத்து நான் அதை வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்பதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி 2016-2021 பொறுத்த வரைக்கும் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கின்ற ஒரு 6 அலுவலர்கள் வந்து நம்ம வந்து இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் சஸ்பெண்ட் பண்ணது மட்டுமல்ல இன்றைக்கு வந்து முறையாக இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விதத்திலையும் வந்து இன்ஸ்பெக்ஷன் நடத்த வேண்டும் என்று நம்முடைய இப்போ சென்னை ஹைகோர்ட் சொன்ன மாதிரி ஒரு ஆணை அந்த செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மூலமாக ஒரு ஆணை இன்றைக்கி ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் மூலமாக இப்போ வந்து விசாரிச்சுட்ருக்கோம் முறையாகத்தான் மற்றதும் வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது அதிலும் தவறு இருந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அந்த அலுவலர்கள் மீதும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படிங்கிறது வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு திட்டம் உங்களுக்கே தெரியும் எப்படி முதலமைச்சர் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அங்கே இருக்கின்ற ஒரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உட்காந்து அங்கே ஒரு ஆய்வை செய்து விட்டு தான் ஒரு ஊரை அந்த
கலெக்டர் ஆஃபீஸ்க்கே போயிருக்காங்க அப்படிங்கும் பொழுது ஒரு முதலமைச்சர் எப்படி எவ்வளோ வந்து ஒரு ஒரு அந்த இன்ஸ்பெக்ஷனில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதும் பொழுது அதை பார்த்து ஒவ்வொரு துறை அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அரசு அலுவலர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கி அதை முறையாக அதை வந்து ரொம்ப விஜிலண்ட்டாக இன்றைக்கி அதை பார்வையிட்டு கொண்டிருக்கிறாங்க. தவறு யார் செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளேன். இல்லை அது துறை சார்ந்த நான் அமைச்சர் மூலமாக அதுக்கான பதிலை நான் வழங்க சொல்கிறேன். பட் இருந்தாலும் நான் உங்களிடம் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது கடந்த 5 ஆண்டு காலம் எப்படி ஒரு நிர்வாகம் செய்யக்கூடாது என்பதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது இப்போ இந்த பத்திரிகை துறையை நான் சார்ந்திருக்க நண்பர்கள் நான் மீட் பண்ணும்போது முதலமைச்சர் கண்டிப்பாக இதை பார்த்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் சொல்கின்ற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது உண்மைத்தன்மை இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் சொன்ன ரிப்போர்ட் உண்மைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் எடுப்பார். கட்டடங்களை பொறுத்தவங்களுக்கே தெரியும், கடந்த 2 ஆண்டுகள் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்று 7,500 கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஃபஸ்ட் டைம் வந்து 1,400 கோர்ஸ் ஒதுக்கியிருக்கிறோம். இப்போ 1,500 கோர்ஸ் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. தொடக்க பள்ளிக்கான வேலைகள் வேலூர் மாவட்டத்தில் மார்ச் 1ஆம் தேதி நம்முடைய மாண்புமிக பிப்ரவரி 1ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர்கள் அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை செய்து கிட்டத்தட்ட 185 ஊராட்சிகள் அதுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு வரும்போது நபார்டு மூலமாகத்தான் நம்ம வந்து பணம் இன்றைக்கி நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த பணமும் அதுக்கு வர இருக்கின்றது. அது வந்த பிறகு ஏன்னா வெட்டு தீர்மானத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 105 வெட்டு தீர்மானங்கள் பள்ளி கட்டிடங்கள் வேண்டும் என்பதுதான் வெட்டு தீர்மானமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்தில் எந்தெந்த எம்எல்ஏஸ் வந்து எந்தெந்த ரிலேட்டடாக இப்போ எங்களுக்கு இந்தந்த பள்ளிகள் இந்த ஊராட்சியில் தேவை என்று சொல்லுகிறார்களோ அதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கோம். 28ஆம் தேதி கூட சிஓஸ் மீட்டிங்கில் அதை வலியுறுத்தி பேசியிருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து அதிகப்படியாக நம்முடைய மாணவ செல்வங்கள் வர அதற்கு தகுந்தாப்பில் ஆசிரியர்கள் வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை, அதற்கு தகுந்தாப்பில் வகுப்பறைகள் வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை, அதுக்கு தகுந்தாப்பில் அது ஆய்வகங்களாக இருந்தாலும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக கழிவறையிலேருந்து என்னென்ன தேவையோ அதை வழங்குகின்ற முடிவில் தான் நாங்களும் இருந்து கொண்டிருக்கும். இது அடுத்த 5 ஆண்டு கால ஒரு மிகப்பெரிய இது. ஏன்னா 10 வருஷமாக அதை அவங்க கண்டுக்காமல் விட்டதுனால இதெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ரெண்டு விஷயம் இருக்குதுல்ல, ரெண்டு விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா கழிவறை கட்டிடங்கள் தேவை, வகுப்பறை கட்டிடங்கள் தேவை என்பது இருக்கிறது. 18,000 வகுப்பறைகள் நாங்கள் கட்டுவோம் என்று சொல்லி தான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கிறோம். அந்த 18,000 வகுப்பறைகளில் இதுவும் கழிவறையும் சேர்ந்து வர வேண்டும் என்கின்றதை நம்ம சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் கழிவறை, குறிப்பாக பெண்கள் படிக்கின்ற பள்ளியில் எங்கெல்லாம் கழிவறையிலையோ அதை உடனடியாக அதை கட்ட வேண்டும் என்கின்ற அந்த உறுதியோடு தான் இருந்து கொண்டிருக்கோம். அதேமாதிரி இந்த வாஷ்ரூம்ஸ் கிட்டத்தட்ட 2,969 பணியாளர்கள் வந்து இன்றைக்கி வந்து அந்தந்த பிடிஓஸ் லெவலில் நகராட்சி அமைப்பின் மூலமாக நம்ம என்கேஜ் பண்ணி செய்து கொண்டிருக்கோம் என்று சொன்னாலும் சட்டமன்றத்தை சொன்ன மாதிரி இன்னும் அதிகம் தேவைப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஏன்னா ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் அங்கே போக போக எல்லா இடத்துலையுமே எல்லாருமே கிடைக்கிறதா அப்படிங்கிறது வந்து அது இன்னும் இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அலுவலகம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். வருகின்ற ஆண்டு காலத்தில் நான் இன்ஸ்பெக்ஷன் அடுத்தது போக போக எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ, இப்போ சிஓஸ் மீட்டிங் அது ஒன் ஆஃப் த பாயிண்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எங்கெங்கெல்லாம் அதிகம் தேவைப்படுகின்றோ அதை உடனடியாக எடுக்க வேண்டுகின்ற அந்த பணியில் நாங்கள் முன்னே ஈடுபடுத்திக்கிறோம். இல்லை இப்போ நான் அதான் இப்போ பேச ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கும் அதை சொல்லி தான் ஆரம்பித்தேன் நான். கிட்டத்தட்ட நம்மளுடைய மாணவ செல்வங்க இந்த என்ரோல்மெண்ட் வந்து 1ஆம் வகுப்பில் சேர்வதாக இருந்தாலும் சரி அல்லது 6ஆம் வகுப்பில் சேர்வதாக இருந்தாலும் சரி இது போன்ற மாணவர்கள் இந்த 2 வருஷத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 11 லட்சம் பேர் நம்மளை தேடி வந்திருக்கிறார்கள். இதில் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போது கண்டிப்பாக ப்ரொஃபஷன் எனக்கு நம்பர்ஸ் எனக்கு அதை நான் கரெக்டாக நான் இப்போ நான் என்கிட்ட இல்லை இப்போ நான். பட் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக மக்கள் இன்னும் சேர்வார்கள் நம்பிக்கை இருக்கின்றன. இன்றைக்கி நம்ம கொண்டு வருகின்ற அந்த 7.5% அனைத்து தொழில் பயிற்சி பாடப்பிரிவுக்கும் செல்வதாக இருந்தாலும் சரி 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவிகளுக்கு வந்து உயர்கல்வியிலிருந்து இடைநிற்றல் இல்லாமல் இருப்பதற்காக 1000 ரூபாய் வழங்குவதாக இருந்தாலும் சரி இப்படி எண்ணற்ற திட்டங்களை நம்ம கொண்டு வர வந்து கண்டிப்பாக இன்னும் அது அதிகப்படும் என்கின்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கு. இல்லை இப்போ சிஎம் இப்போ போகிறது வந்து இப்போ இல்லை இப்போ போகிறது வந்து ஓன்லி பிரசிடெண்ட்டை பார்க்குறாங்க. இங்கே நம்ம அந்த கிங் இன்ஸ்டியூட் அமைந்து நம்ம 2021 முத்தமிழர் கலைஞருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த சட்டமன்றத்தை அறிவித்தது தான். இந்த கிங் இன்ஸ்டியூட் நம்ம கட்டி முடித்து அவர் 100 ஆண்டுகளை நம்ம திறப்போம் என்று சொல்லியிருந்தோம். திறப்பதற்கான தேதியை நம்முடைய வந்து மாண்பமை பொருந்திய நம்முடைய பிரசிடெண்ட்டுக்கிட்ட தேதி வாங்கிறதுக்காக தான் அதை செய்கிறார். அந்த பயணம் கூட வந்து அந்த தகவல் எடுத்துக்கலன்னு சொல்றாங்க. இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் மாதிரி பள்ளிகளை வந்து கிரவுண்டே
நீங்கள் சொன்ன மாதிரி தான் 100 பாயிண்ட்டையும் விட்டுட்டீங்க. 515 பள்ளிக்கூடத்தை வந்து தரம் உயர்த்திருக்காரு. தரம் உயர்த்துறதுக்குண்டு சில விதிகள் இருக்கின்றது. தொடக்க பள்ளினா 1 கிலோமீட்டர் இருக்கணும், மிடில் ஸ்கூல்னா 3 கிலோமீட்டர், ஹை ஸ்கூல்னா 5 கிலோமீட்டர், ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா 8 கிலோமீட்டர், இப்படி பல விதிகள் இருக்குது. அந்த விதிகள் இதை ஃபுல்ஃபில் பண்ணாமலே 515 பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்தி அதற்கான டீச்சர்ஸ் அங்கே டெபியூட் பண்ணி மற்ற நமக்கு ரியலாக நமக்கு தேவை எங்கே தேவையோ அங்கெல்லாம் இல்லாமல் பண்ணி விட்டார்கள் என்பதுதான் உண்மை அது. ஆக அதையெல்லாம் படிப்படியாக அதை நிறைவேற்ற, ஏன்னா அவங்க குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலே எங்கள் வேலை கிடையாது. அந்த குற்றம் இந்த மாதிரி நடக்காமல் இப்போதை சரி செய்வதற்கு என்னவோ அதே பள்ளிக்கல்வித்துறை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இப்போ சிஏஜி ரிப்போர்ட்டே எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி அடிச்சு பண்ணிக்கினாங்க. எங்களை பார்க்கும்போது இதை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், அந்த சிஏஜி ரிப்போர்ட் எங்கள் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன செய்திருக்கின்றோம், இப்போ இதை பார்த்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலோடு தான் எங்களை பள்ளிக்கல்வித்துறை வழங்கினாங்க. மடிக்கணினியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கவர்மெண்ட் ரெஜிம் வந்து 1.5 லட்சம் பேருக்கு இன்னும் வழங்காமலே சென்று விட்டார். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் கொரோனா காலம் வந்தது, அவைலபிலிட்டி ஆஃப் அந்த மெஷின்ஸும் நமக்கு வந்து இஷ்யூஸாக இருக்கின்றது அது. ஏன்னா சீனாட்டை தான் நான் நிறையா வாங்கக்கூடியதாக இருந்துச்சு. இன்றைக்கி பொருளாதார ரீதியாக சீனா மேலே இருக்கின்ற தடைகள் என்று பல இஷ்யூஸ் இன்றைக்கி இன்னும் அது நமக்கு வந்து சுற்றி வந்துட்டு தான். பட் இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு இன்றைய வரைக்கும் அதை வந்து நிறுத்த வேண்டும் என்கிற எண்ணம்லாம் கிடையாது. இன்றைக்கு அதற்கு தகுந்தாப்பில் இருந்து கிட்டத்தட்ட பழசு விட்டு போனது புதுசு வழங்குறதும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவும் 14 லட்சம் பேருக்கு மேலே வரும். வரும்போது அதற்கு தகுந்தாப்பில் இந்த நிதி ஆதாரமாக இருந்தாலும் சரி, அவைலபிலிட்டி ஆஃப் மிஷின்ஸ் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு வழங்கப்படும் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அது வழங்கப்படும். இப்போ ஆல்ரெடி அதற்கான வேலை நம்ம இறங்கியிருக்கோம். நாங்கள் உங்களுக்கே தெரியும் மாடல் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து 123 கோடி ரூபாய், 171 கோடி ரூபாய் என்று தனித்தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே எந்தெந்த எங்கெங்கெல்லாம் நமக்கு அந்த இடம் அவைலபிலிட்டி நமக்கு உடனே இருக்கின்றது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஆரம்பிக்கும்போது சில காலேஜஸ்லேருந்து இடத்த நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு வாடகைக்கு மாதிரி வாங்கி அங்கே நம்ம செயல்படுத்தோம். இப்பொழுது நம்முடைய ஸ்கூல்லேயே அதை பண்ண வேண்டும். ஏன்னா இந்த ப்ராடக்டை பார்த்து இன்னும் அதிகப்படியாக நம்முடைய மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கி ஸ்கூல் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. மிக விரைவில் அதுக்கான பணிகள் தொடங்கி அது எங்கெந்த ஸ்கூல்ஸும் அறிவிக்கப்படும். எந்த ஆசிரியர்கள் வந்து விருப்பப்படுகிறார்களோ அந்த ஆசிரியர்கள் மட்டும்தான் இருக்கும். யாருக்கும் விருப்பப்படாமல் வலுக்கட்டாயமாக அவர் போய் கொண்டு போய் சேர்ப்பது கண்டிப்பாக நடக்காது என்று தெரிவித்தது. ஜூன் மாதம் ஆல்மோஸ்ட் நல்லா முடிஞ்சிருச்சுனாக்கி எங்களுக்கு அதுக்கான புக்ஸ் இன்றைக்கி நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி ரெடியாக இருக்கின்றது. இப்போ எங்களுக்கு அந்த புக்கை இங்கே நாங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ண மாட்டோம். டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் புக்ஸ், இங்கிலீஷ் புக்ஸ், தமிழ் புக்ஸ் இங்கேயே நாங்கள் கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த பில்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ முடிகிற ஒரு 90% மேலே முடிவுகிற தலைவாய்க்கு வந்துவிட்டது. ஜூன் மாதம் திருவாரூரில் வந்து முதல்வர் கலைஞருடைய அந்த கலைஞர் கோட்டம் அதெல்லாம் திறந்த பிறகு முதலமைச்சர் என்றைக்கு தேதி சொல்கிறாரோ அன்றைக்கு அது திறந்து. ஆமாம், விழிப்புணர்வு பிரச்சாரமாக நம்ம ஏற்கனவே நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய தொகுதி குளத்தூர் தொகுதியிலிருந்து நாங்கள் அதை தொடங்கி வைத்திருக்கோம். நான் 3 நாட்களுக்கு முன்பு கூட என்னுடைய தொகுதியாக இருக்கின்ற திருவரம்பு தொகுதியில் இதை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கோம். அதிகப்படியாக இன்றைக்கி அந்த பதாகையில் மாணவர்கள் பிடித்திருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த 7.5% இருந்தாலும் சரி, கணினி பயிற்சி வழங்குவதாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, இப்போ என்னென்ன நாங்கள் திட்டங்கள் கொண்டு வரோமோ அந்த பதாகைகளாக அந்த குழந்தைகள் பிடித்திருக்கிறார்கள். பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள் மூலமாக நம்முடைய அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களை 5 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா தயவு செய்து அரசு பள்ளியில் நீங்கள் சேருங்கள், எங்களை நம்பி அனுப்பி வையுங்கள், அவர்களை பாதுகாத்து அவர்களை ஒரு ஆளாக ஆக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று தெரிவித்து. எந்த ஸ்கூல் அது? இல்லை நம்ம ஸ்கூலில் அது எந்த அரசு பள்ளி தான். நான் பார்க்க சிஓஸ்ட் நான் கேட்குறேன். நான் ஏற்கனவே ஒரு ஏற்காட்டில் ஒரு ஸ்கூல் நான் நேரடியாக போய் நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வந்தேன். நான் பண்ணிட்டு வந்தேன், அது வந்து நான் கேட்குறேன். நான் கலெக்டர்கிட்ட நான் பேசுகிறேன். இல்லை நீங்கள் வந்து இப்போ ஐ திங்க் அவர் ஆஃப்டர்நூனே கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். லைக் ஆமாம், இது வந்து இட்ஸ் அட்வான்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய ஒரு இது என்ன இருக்குங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தையும் ஏற்கனவே நம்முடைய மாண்பு நிதியமைச்சர் கொடுத்துட்டார். அது ஒன்றே ஒன்று தான் அவர் சொன்னது உண்மைதான். 10 வருஷமாக ஒரு நிதி நிலைமை எப்படி இருந்தது, சீரழிந்து போயிருக்கின்றதை இன்றைக்கி சீர் தூக்கி இன்னை கொண்டு வருகின்ற முயற்சி நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி நம்முடைய மாண்புக்கு நிதியமைச்சர் மூலமாக அதை செய்து கொண்டிருக்கின்றார். இதை பொறுக்காமல் இன்றைக்கு வந்து மத்தியில் இருக்கின்ற ஒரு இயக்கத்தினுடைய ஒரு மாநில தலைவர் இது போன்ற ஆடியோக்களை வெளியிடுகிறார் என்பதை மிக தெளிவாகவே அவர் இன்றைக்கி அவர் சொல்லிட்டார். ஆக அதுவே போதுமானதாக இருக்கின்றது. இல்லை என்ன ரீசனுக்காக இருந்தது?
கவர்னர் வந்ததுக்காக சொல்றீங்களா இல்ல நான் கவர்னர் வரும்போது என்கிட்ட அது யாரும் அப்டேட் பண்ணல அப்டேட் பண்ணிருந்தா அது விஷயமா நான் சொல்ல முடியல தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் ஆளுநர் நோக்கி படையெடுக்கிறாங்க இது வந்து அரசியல் கண்ணோட்டமாக தான் பாசி அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விதத்துல வந்து இருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்கிற வகையில தான் பாக்குறாரு ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை எடுத்து சொல்வதே அவங்களுக்கு வழக்கமாக போய்விட்டது என்பதுதான் நான் பார்க்கின்றேன் அதுக்குதான் நாங்களும் இருக்கின்றோம் நாங்களும் அரசியல் செய்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக ஆளுநர் போய் சந்திக்கிறாங்க தான் பார்க்க முடியாத தவிர வேற விதமாக அதை நான் பார்க்கிறேன் இல்ல அதான் இப்ப சொல்லிட்டேன் நான் நிதி நிலைமையும் அவைலபிலிட்டியும் வரும்பொழுது கண்டிப்பா அதுக்கான கால் எடுக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க